பிரதேஷ் அப்படின்ற யூடியூப் யூசர் ஒரு வாகனம் 200 கிலோமீட்டர் வேகத்துல பயணிச்சுட்டு இருக்கும் போது அதுக்குள்ள பறக்கிற கொசுவும் 200 கிலோமீட்டர் வேகத்துல பறக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இன்னைக்கான வீடியோல நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பௌதிகத்தை கொண்டு நகரும் பொருளை பற்றியும் அவற்றை எப்படி அளப்பது என்பதை பற்றியும் நாம் நன்கு அறிந்து வைத்துள்ளோம். நகரும் பொருளின் வேகத்தை அளப்பதற்கு முன்பாக ஒரு பிரபஞ்ச உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். நமது பூமி தன்னைத்தானே 1200 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்ற வேகத்தில் சுற்றுகிறது. பூமி சூரியனை 30 கிலோமீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தில் சுற்றுகிறது. நமது சூரிய குடும்பம் அண்டத்தின் மையத்தை 20 கிலோமீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தில் சுற்றுகிறது. நமது அண்டம் இந்த பிரபஞ்சத்தில் 230 கிலோமீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தில் நகர்கிறது. இதனால் ஒரு இடத்தில் நிற்கும் நபருக்கும் பறக்கும் விமானத்திற்கும் பிரபஞ்ச அளவில் 230 கிலோமீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்திலேயே நகர்கின்றன. இந்த நிலையை பகுத்தறியவே ரிலேட்டிவ் மோஷன் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் 230 கிலோமீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தில் நாம் நகர்ந்து கொண்டிருந்தாலும் நம்மால் அதனை உணர முடியாது. நகர்வதை உணர முடியாத பகுதியை இனர்ஷியல் ரெஃபரன்ஸ் பிரேம் என்று அழைக்கின்றனர். இந்த குறிப்பிட்ட பகுதியில் நம்மை சுற்றி நம்மை விட்டு தள்ளிச் செல்லும் அல்லது நகரும் பொருளை நம்மால் அறிய இயலும். ஒரு காரில் நாம் 100 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்ற வேகத்தில் சீராக பயணித்தால் நம்மை சுற்றியுள்ள எல்லா பொருட்களும் 100 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்ற வேகத்தில் நம்மை கடப்பது போல நமக்கு தெரியும். ஆனால் காருக்குள் அமர்ந்திருக்கும் நாம் காரின் சீட்டிலேயே தான் இருப்போம். அதாவது ஒரே இடத்தில் அப்படியே இருப்போம். இதேபோல நாம் 100 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்ற வேகத்தில் நகர்வதை ஒரு இடத்தில் நிலையாக நிற்பவர் பார்த்தால் நாம் 100 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்ற வேகத்தில் நகர்வது போல அவருக்கு தெரியும். இதனை 1632 கலிலியோ கலிலி தமது டயலாக் கன்சர்னிங் த டூ சீஃப் வேர்ல்டு சிஸ்டம் என்ற நூலில் ஒரு நகரும் களத்திற்குள் இடம்பெயரும் பொருளின் வேகம் நாம் எங்கிருந்து பார்க்கிறோம் என்பதை பொறுத்து மாறும் என்றார். அதாவது 200 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ஒரு பேருந்திற்குள் பறக்கும் கொசுவின் வேகத்தை பேருந்திற்குள் உள்ளவர் பார்க்கும்போது 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்று கணக்கிட்டால் அதே கொசுவினை பேருந்துக்கு வெளியே உள்ளவர் பார்க்கும்போது 220 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்று கணக்கிடுவார். இந்த இரு வெவ்வேறு கணக்கீட்டிற்கும் இனர்ஷியல் ரெஃபரன்ஸ் பிரேமே காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.